அதெல்லாம் தப்பு இல்ல மாஸ்டர். அங்க எப்படி மாஸ்டர் கால்குலேட் பண்ணாங்க? எப்படி 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 என்ன ஆனாங்க? பேக்ரவுண்ட் மீட் பண்ணாங்க இல்ல மாஸ்டர்? அந்த சிஸ்டம் ரொம்ப குழப்பிடு. ஆமா நான் இப்போ போய் பாட்டுக்கு வந்தேன். ஆமா யாரோ 4 பாயிண்ட்ஸ் எடுக்கறவங்க பீட்டமோட ஒரு பாயிண்ட் காப்பி. அதெல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது இல்ல, நம்ம நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? வெற்றி தோல்வி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய வெற்றி சின்ன வெற்றி. அப்படி கால்குலேட் பண்ணாங்க சொல்றேன் நான் வந்து அது தெளிவா வந்து பிரீதம் அம்மாக்கும் அனுப்பியிருந்தேன். நான் உங்களுக்கும் தெளிவா சொல்றேன். நான் வந்து இப்ப என்ன பண்றேன், நேத்து நம்ம பார்த்த அந்த உங்களோட நீங்க விளையாடின அந்த இதுல இருக்கிறதோட திரையை வந்து திரைக்கு போயிட்டு நான் திரையை பகிர்றேன் சரிங்களா? திரையை பகிர்ந்துட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நல்லதுதான். இதுதான் சர்வதேச அளவுல நடைமுறையில இருக்கிறது இதுதான். அதனால அதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால ஒரு 2-3 நகர்வு ஆடிட்டீங்கன்னா பாருங்க, நான் வந்து ஒரு தடவை எப்படி என்னன்னு சொல்றேன் சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் என்னோட திரையை பகிர்றேன். இப்ப வந்து இது இத வந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, இது வந்து நேத்து நடைபெற்ற போட்டி சரிங்களா? இப்ப நம்ம 13ல பாக்குறோம். இந்த ஸ்டார்டிங் ரேங்க்ன்றது கவனிக்கிறீங்களா? சொல்லவா? கவனிக்கிறேன் மாஸ்டர், நான் கவனிக்கிறேன் மாஸ்டர். முகிலன் நீங்க கவனிக்கிறேன் மாஸ்டர். சரிம்மா, இங்க பாருங்க, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஃபைனல் ரேங்கிங் கிராஸ் டேபிள் தான் நம்ம பார்க்கணும். மொத்தமா 7 சுற்று இருக்கு. இந்த ஃபைனல் ரேங்கிங் கிராஸ் டேபிள்ல போனீங்க அப்படின்னா இதுல வந்து மற்ற தகவல்கள் மற்ற எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிறது மொத்தமா எடுத்த பாயிண்ட்ஸ் சரிங்களா? இதுல வந்து பையன்றதும் பாயிண்ட்ல தான் கணக்காகும், ஆனா விக்டரியில கணக்காகாது. அதுக்குள்ள எல்லாம் அடுத்தடுத்தது நான் அது போலாம். இப்போதைக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப தமிழ்நாடு அளவுல நடைபெற்ற போட்டி இது. இதுல வந்து நீங்க மௌத்திக்கும் 5 எடுத்தாரு, அப்புறம் வந்து பிரீத்தமும் 5 எடுத்தாரு. ஆனா அவங்க 15 இடம் வரைக்கும் தான் கோப்பைகள் இருக்கிறதா வச்சிருக்கிறாங்க சரிங்களா? இதுல முதல் இடம் வந்திருக்கிறவர் பாத்தீங்கன்னா 7-7. அதுக்கப்புறமா இந்த இடத்துல 7வது இடம் தர்ஷன்றவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து 5.5 7. இவங்க வரைக்கும் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். இது வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையிலே வந்துச்சு. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லைல்ல? இது வரைக்கும் ஒண்ணு. அப்போ அதுக்கு அடுத்ததுல இருந்து இருக்கிற இந்த 5ல இருந்து இங்க இருக்க இங்க 23 வரைக்கும் இருக்கிறது தான் நாம பாக்கணும் சரிங்களா? 23 நம்ம மௌத்திக்கு வந்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து கடைசியா இருக்கிற 5 மதிப்பெண்ல இருக்கிறவர். இப்ப நம்ம அவருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க 20வது, அதாவது இந்த ஸ்விஸ் புக் ஆல் சைபரேக் சிஸ்டம் எப்படி வந்து இருக்குன்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்ப 7-7 எடுத்துட்டாரு, அதனால அவருக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. முதல் இடம் வந்துருவாரு. பாயிண்ட்ஸ் தான் முதல்ல முதன்மைப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து 6, அப்புறம் 5.5 இருக்கு. இந்த இடத்துல பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, இந்த 8வது இடத்துல இருந்து இந்த 15வது 23வது இடம் இருக்கிறவங்க வரைக்குமே 5 தான் இருக்கிறாங்க. ஆனா ஏன் வந்து இந்த 8வது இடத்துல இருந்து 15வது இடம் இருக்கிறவங்களுக்கு வந்து கோப்பை கிடைக்குது, 16வது இடத்துல இருந்து இந்த 23வது இடம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கோப்பை இல்லைன்றதுதான் பிரச்சனை. இதுக்குதான் அந்த டை பிரேக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. இதுல எளிதா நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 7 சுற்றுல ஒருத்தர் வந்து முதல் 5 சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் வந்து கடைசி 5 சுற்று செக்மேட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 5 சுற்று செக்மேட் பண்ணவர் வந்து அந்த புள்ளிப்பட்டியல்ல முன்னாடி இருப்பார். இப்ப இங்க சச்சின் தண்டல் வர எடுத்துக்குவோம்.
இப்ப நம்ம சச்சின் டெண்டுல்கரோட போட்டி விவரங்களை பாக்குறோம் சரிங்களா. இப்ப சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா முதல் 4 சுற்றுமே செக்மேட் பண்ணிட்டாரு. முதல் சுற்று உங்களோட விளையாடிருக்காரு, முதல் 4 சுற்றுமே வந்து செக்மேட் பண்ணிட்டாரு. அதனால அவர் வந்து புள்ளிப்பட்டியல இன்னும் மேல இருக்காரு. புரியுதுங்களா? சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப ஒரு பேச்சுக்கு வந்து அடுத்தது இருக்கவருக்கு வருவோம். அடுத்தது இருக்கவருக்கு வந்தோம்னா இவர் பாத்தீங்கன்னா முதல் 3 சுற்று தான் செக்மேட் பண்ணிருக்காரு. அதாவது மதிப்பெண் என்னவோ ஒண்ணுதான், ஆனா அவர் முதல் 3 சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு, 4வது சுற்று செக்மேட் ஆயிட்டாரு. நீங்க மீதி இருக்கிற கணக்குக்கு போகணும்னா இன்னும் உங்களுக்கு குழம்பும். இது வரைக்கும் இருக்கிறது புரிஞ்சுதா? முதல் 3 சுற்று செக்மேட் பண்ணிட்டாரு, 4வது சுற்று செக்மேட் ஆயிட்டாரு. அதனாலதான் புள்ளிப்பட்டியல பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறாரு. அடுத்தவருக்கு வருவோம் நம்ம, சாய் பிரணவ். இவர் பாத்தீங்கன்னா முதல் சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு, 2வது சுற்று செக்மேட் ஆயிட்டாரு. 3, 4, 5, 6 4 சுற்று அங்கிருந்து திரும்ப தொடர்ச்சியா செக்மேட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அது அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து அதிகமா இருக்கும். திரும்ப கடைசி சுற்று மட்டும் தான் செக்மேட் ஆயிருக்கிறார். இவரும் 5 தான் சரிங்களா. இவருக்கு அடுத்தது இருக்கிறவருக்கு வருவோம். இவருக்கு எடுத்துக்கோங்க, இவருக்கும் அதே மாதிரிதான் முதல் 2 சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து 4வது சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு, 6, 7 செக்மேட் பண்ணிருக்காரு சரிங்களா. அப்போ தொடர்ச்சியா முதல் 2 செக்மேட் பண்ணிருக்காரு, அதுல வந்து அவருக்கு லீட் இருக்கு. 1தான் திரும்ப செக்மேட் ஆயிருக்கிறாரு, அதுல வந்து கொஞ்சம் குறையுது. திரும்ப கடைசி 2 தொடர்ச்சியா செக்மேட் பண்ணிருக்காரு, அதுல அவருக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து அல்ல மேல வந்து வராரு. நம்ம இங்க பிரீத்தம் கேட்டுக்குவோம். பிரீத்தம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பிரீத்தம்க்கு போயிடவா? முதல் சுற்று மட்டும் தான் செக்மேட் பண்ணிருக்காரு, 2வது சுற்று செக்மேட் ஆயிட்டாரு, திரும்பி 3வது செக்மேட் பண்ணிருக்காரு, 4வது செக்மேட் ஆயிட்டாரு, அப்புறம் கடைசி 3 தான் செக்மேட் பண்ணிருக்காரு. இதுல இன்னொன்னு ஒன்னு சேர்ந்து வருது, அதுவும் நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வந்து நீங்க வந்து இன்னும் நம்ம ஆழமா அந்த கணக்கு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொன்னு ஒண்ணு நீங்க கணக்கு பண்ணி வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வெள்ளையில விளையாடும் போது பிரீத்தம் பாத்தீங்கன்னா வெள்ளையில விளையாடும் போது நீங்க செக்மேட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் வந்து கூடுதலா குறையும். ஆனா அதுவே கருப்புல விளையாடும் போது நீங்க செக்மேட் ஆனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து கம்மியா தான் குறையும். புரியுதுங்களா? புரியுது மாஸ்டர். அது எதுக்கு மாஸ்டர்? ஆ அப்படிதான் வச்சிருக்காங்க. வெள்ளை ஏன் முதல் நகர்வை வந்து விளையாடணும்ன்றது ஏதாவது கட்டாயமா என்ன வச்சிருக்காங்க அப்படி? அதாவது எப்படின்னா விளையாட்டு இங்க இருந்து உருவாக்கப்பட்டது, இங்க இருந்து உருவாக்கப்பட்ட ஆட்டம் வந்து ஒரு கட்டத்துல வந்து வேற வேற நாடுகளுக்கு போய் வெளிநாடு வழியா அதுக்கப்புறமா இங்க வந்து வர ஆரம்பிச்சது. வர ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாற்றங்கள் வந்து இயல்பாவே நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. அது 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 இப்ப இது நிற ரீதியான வன்மம் கிடையாது, ஆனா வந்து நிற ரீதியான வன்மம் வந்து வெளிநாடுகள்ல ஒண்ணும் இல்லாம இல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி இருக்கிறதா மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஒரு சில நடைமுறை அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறதா சர்வதேச அளவுல பின்பற்றப்படுறதா வச்சுட்டாங்க. அதை நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. அதை வந்து நம்ம எவ்வளவு திருத்தங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றது செய்யலாம், ஒவ்வொன்றா பண்ணலாம். ஆனா வந்து நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதை புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்க விளையாடுறீங்கன்னா 7 சுற்று இருக்கா, 7 சுற்றுல முதல் சுற்று தான் இருக்கிறதுலே முக்கியமான சுற்று, அதுக்கு அடுத்த முக்கியமான சுற்று 2வது, அதுக்கு அடுத்த முக்கியமானது 3வது. முதல் இது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அதை அத்தோட மறந்துட்டு அதுக்கு 2வதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இதுக்கு மேல இப்ப வெள்ளையில 2வது சுற்று விளையாடும் போது செக்மேட் ஆனதுனால 6 பாயிண்ட் மதிப்பின் அடிப்படையில 6 பாயிண்ட் வந்து இங்க குறைஞ்சிருக்கு பாருங்க பிரீத்தம்க்கு. அதனாலதான் அவர் வந்து பின்னாடி வரதா இருக்கிறதா, திரும்பவும் வந்து வெள்ளையில விளையாடும் போது இன்னொரு ஒரு சுற்றும் வந்து செக்மேட் ஆயிருக்கிறார், அதனால இன்னும் வந்து பாயிண்ட் வந்து குறைஞ்சி 20வது இடத்துல வர மாதிரி இருக்கு. இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சது மாஸ்டர்.
முகிலன் புரிஞ்சுதுங்களா? அதாவது ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா, எல்லாமே வந்து சர்வதேச அளவுல என்ன பின்பற்றுறாங்களோ அதுதான். நான் முதல் சுற்றுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அது மாதிரிலாம் ஏமாத்தக்குள்ள நான் விட்டுருவோமா? அதெல்லாம் எதுவும் எல்லாம் கிடையாது சரிங்களா. அது நீங்க உங்களுக்குள்ள ஏதோ வந்து பேசிக்கிட்டது இது பண்ணிக்கிட்டது, ஆனா அது வந்து உண்மை கிடையாது. அது அது எப்படி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, நான் அண்டர் 8-10 கேர்ள்ஸ்ல மட்டும் நம்ம யாரும் இருக்கவங்க விளையாடலன்றா, ஆனா மற்ற எல்லா பிரிவுலையுமே நம்ம விளையாடினாங்க. கவின் பாரதியோட புகைப்படம் எல்லாம் எடுக்கவே இல்லை, கவின் பாரதி எடுக்கல. கவின் பாரதி அவங்க அகாடமியும் தான், கவின் பாரதி அவங்க பள்ளிக்குன்னு தனியா வந்து ஒரு கோப்பை கொடுத்தாங்க. கவின் பாரதி இறுதி சுற்று செக்மேட் பண்ணிட்டாருன்னா அவரும் வந்து டாப் 5 குள்ள வந்து வந்திருப்பாரு. ஓகே மாஸ்டர், பிளாக்க்கு மாஸ்டர் கம்மியா கொடுக்கறாங்க. என்னமா? இல்ல மாஸ்டர், பிளாக்க்க்கு கம்மியா கொடுப்பாங்க. அதான் சொல்றேன், வெள்ளையா இருக்கிறவன் மேலன்ற மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டுல. இங்க இருந்து சதுரங்கம் உருவாகி போன பிறகு அது உலகம் பூரா பரவச்சு. அது நம்ம சதுரங்க வரலாறுல முழுசா போட்டிருக்கேன், நீங்க காணொலி போட்டிருக்க அதை பாருங்க. ஆனா மேலோட்டமா சொல்லணும்னா இதுதான், உலகம் பூரா பரவச்சு. அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்களோட முன்னேற்றம் இல்ல அவங்களோட கண்டுபிடிப்பு எல்லாமே 15வது நூற்றாண்டுல இருந்து, பெரும்பான்மை 15வது நூற்றாண்டுல இருந்து 20வது நூற்றாண்டுக்குள்ள இருக்கிறதா இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம நாடு அடிமையா தானே இருந்தது, நம்ம அடிமைப்பட்டுதானே கிடந்தோம், அதனால நம்மளுக்கு எல்லாமே மறைக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு நடைமுறையில பாரிஸ் பர்ன் கன்வென்ஷனு, அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்க ஸ்விஸ் புக் ஆஃப் சைபரேக் சிஸ்டம் நடைமுறையில வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற நடைமுறையில சர்வதேச அளவுல இருக்கிறது இதுதான். நீங்க வெள்ளையில விளையாடி டை பிரேக் வர மாதிரி இருக்கும் போதும் அதே சூழல் தான். டை பிரேக் வந்துச்சு அப்படின்னா அந்த டை பிரேக்ல வந்து நீங்க வெள்ளையில விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக்மேட் பண்ணும். ஆனா அதுவே கருப்புல விளையாடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டிரா பண்ணீங்கனாலே போதும், அந்த டை பிரேக்லாம் சாம்பியன்ஷிப்ல வர்றது. அது அடுத்ததுக்கு போற மாதிரி இருக்கும்போது நம்ம வளரும் போது நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா வெள்ளையில விளையாடும் போது போட்டியில இன்னும் கொஞ்சம் கவனமா விளையாடணும். 7 சுற்று இருக்கு, நமக்கு எத்தனை சுற்றுன்றது காலையிலே தெரிஞ்சிடும். இப்ப 7 சுற்று இருக்குன்னா முதல் சுற்றுக்கு இருக்கிறதுலயே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த சுற்று அதே மாதிரி தான். நீங்க 6 சுற்று செக்மேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது சுற்று நம்ம பாட்டுக்கு வந்து விளையாட கூட எங்கேயாவது போயிடலாம், பிரச்சனை கிடையாது. 6 காரு நீங்க வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில அதான் இருக்கு. நாம பண்ணும்போது அப்படி பண்றது கிடையாது. நாம வந்து எல்லாருக்கும் ஒரு கோப்பையாவது இருக்கணும், ஒரு மெடல் இருக்கணும்னு தானே நாம திட்டமிடுறோம் பண்றோம். அதே மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால நாம அங்க போறோம்னா அதுல வந்து நம்ம கண்டிப்பா வந்துடுற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ற மாதிரி இருக்குன்னா நம்ம போகலாம், பண்ணலாம், அவ்வளவுதான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ஸ்விஸ் புக் ஆஃப் டைபிரேக் சிஸ்டம் என்ன பண்றாங்க, எப்படி நடைமுறையில இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது மாஸ்டர், மௌத்திக் காட்டிங்களா மாஸ்டர்? சரி பார்க்கலாம். மௌத்திக் அதே மாதிரி தான், மௌத்திக் வந்து இறுதி சுற்று வந்தாரு, முதல் சுற்றே மௌத்திக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து 5 எடுத்திருந்தாலும் 27வது இடத்துல இருக்கிறதா இருக்காரு. முதல் சுற்று செக்மேட் பண்ணிருக்காரு. ரெண்டாவது சுற்று வந்து வெள்ளையில விளையாடி செக்மேட் ஆயிருக்கிறாரு, அதே பிரச்சனை தான், திரும்பவும் அதே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் வந்து 3வது சுற்று செக்மேட் பண்ணிட்டாரு, 4வது சுற்று செக்மேட் பண்ணிட்டாரு. இறுதி சுற்று பாத்தீங்கன்னா அவரோட ஆப்போனன்ட் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை இதுன்னு சொல்லி போயிட்டாரு. அது விக்டரி கணக்குல வராது, பை கணக்குல தான் வரும். அதனால அவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இருக்கிறதா இருக்காரு. பை கணக்குல என்ன மாஸ்டர்? அதாவது எப்படின்னா ஆப்போனன்ட் விளையாட முடியல, இல்ல உடம்பு சரியில்லை, ஆப்போனன்ட் வரல, அது மாதிரி ஏதாவது ஆச்சுனாமா? புரியுதுங்களா? அது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றது, அதாவது என்ன சொல்றது, நடைமுறையில இது இருக்கு, இப்படிதான் இருக்கு. இத வந்து இவ்வளவு இப்ப 5க்கு 5 எடுத்த, இப்ப இந்த இங்க இருக்கிற மாணவர்கள் 23 பேர் அடிப்படையில எடுத்து பார்த்தோம்னா அது அவங்களுக்கு கஷ்டம்தான். 8ல் இருந்து 23 வரைக்கும் இருக்கிறாங்க, எல்லாருமே 5 எடுத்த 5ல் இருந்து 15க்குள்ள இருக்கு. இங்க 8ல் இருந்து பாத்தீங்கன்னா 8ல் இருந்து 15க்குள்ள இருக்கிறவங்க அங்க கோப்பைகள் பெருசா வாங்கினாங்க.
ஆனா 15ல இருந்து 23க்குள்ள இருக்கிறவங்க வாங்கல. நானும் 5 தான் எடுத்திருக்கேன், அவனும் 5 தான் எடுத்திருக்கிறான். ஆனா அவனுக்கு வந்து கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்றதுல நியாயம் இல்லதான். ஆனா என்ன பண்றது, நடைமுறையில அதுதானே இருக்கு. அப்போ ஒண்ணு அதுக்குள்ள நம்ம வந்துடணும். அப்படி இல்ல அப்படின்னா நாம பண்றதுல நம்ம சிறப்பா பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கோங்க. அதனால ஒண்ணு தோல்வியா ஒண்ணும் கருதணும்னு அவசியம் இல்ல. அவங்களது வந்து கொஞ்சம் இங்க இருக்கிறவங்களது வந்து பெரிய வெற்றி, இங்க இருக்கிறவங்களது கொஞ்சம் சின்ன வெற்றி அப்படின்ற மாதிரி கருதி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சரி அட்வா, நீங்க விளையாடுங்க, உங்களுக்கு வேற டைம் அவுட்ல அது மாதிரி ஏதாவது இதுல போயிட போகுது. முடிச்சுலாம் சரி, நீங்க பண்ணிட்டீங்களா? சரி அப்ப திரைய பகிருங்க பாப்போம். ஹாய் தியா, சென்னை வரலையா? இல்ல இல்ல, சென்னை போன வாரம் வர மாதிரி இருக்கிறதா சொல்லிருந்தாங்கம்மா. அப்ப முதல் வாரம் ஜூலை முதல் வாரத்துல வர மாதிரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிருந்தோம். அதான் கேட்டேன், போன வாரம் நீங்க சென்னை வரலையா இல்ல எப்ப வரீங்கன்னு கேட்டேன். ஆனா பேசுறது தெளிவா கேக்குதாமா? இப்போ கேக்குது மாஸ்டர், நீங்க பேசுறீங்க. சரிமா, அந்த செக்மேட் பேட்டர்ன் பாத்துக்கோங்க. தியா ஏதாவது சொன்னீங்களா? ஆமா மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். I said we did come last week. சரி அஷ்வா, சரி 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 சரி, ஓகே, ஸ்பீக் வித் யுவர் டாட், ப்ளே ப்ளே.